வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த கல்ச்சர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து முடிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான பாடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம குரூப் ஃபோர் சிலபஸில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியையும் கல்ச்சரையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிட் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு ஹிஸ்ட்ரியையும் கல்ச்சரையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பார்ட்டு கீழே கவர் ஆகிற டாபிக்ஸ். அண்ட் அதே மாதிரியே ஷேர் பண்ணாமல் நார்மலாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி பார்ட்டு கீழே கவர் ஆகிற டாபிக்ஸ். இதில் இந்த ஹிஸ்ட்ரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு அந்த வேர் டு ஸ்டடி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த கல்ச்சர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 6 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஸ்கூல் புக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா இந்த கல்ச்சர் பார்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய தகவல்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த கல்ச்சர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு சில டாபிக்லேருந்து ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி. இந்த நீதிக்கட்சி சம்மந்தமாக கண்டிப்பாக மினிமம் ஒரு க்வெஸ்சனாவது கேட்டுருவாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிகபட்சமாக 2-3 க்வெஸ்சன் கூட கேட்கலாம், அதாவது நீதி கட்சிங்கிற அந்த ஒரே ஒரு டாப்பிக்லேருந்து அதிகபட்சமாக 2-3 க்வெஸ்சன் கூட கேட்கலாம். அப்படி இல்லைனா கூட கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க, அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த டாப்பிக்லேருந்தும் ரிப்பீட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேதகாலத்தை பற்றி க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இந்த சமண சமயம் புத்த சமயம் இதை பற்றிலாம் க்வெஸ்சன் கேட்பாங்க. இதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய அந்த 2 யூனிட் எது அப்படின்னு பார்த்துடலாம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாறு பகுதியில் யூனிட் நம்பர் 5 அண்ட் யூனிட் நம்பர் 10. யூனிட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். யூனிட் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ இந்த 2 பாடங்கள் தான் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு படித்து முடிக்க வேண்டிய 2 முக்கியமான பாடங்கள். இதுலேயும் குறிப்பாக அந்த யூனிட் நம்பர் 10 இருக்குது பாருங்கள், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் நீதி கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரியே கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெரியார் பற்றின தகவல்களை நாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஏகப்பட்ட கலாச்சார மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். ஸோ கண்டிப்பாக பெரியார் சம்மந்தமாக ஒரு க்வெஸ்சனாவது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பெரியார் சம்மந்தமாக அதிகமாக க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இந்த 11ஆம் வகுப்பிலிருந்து சில பாடங்கள்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயும் வந்து நீதி கட்சி பற்றி பெரியார் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த 10th கொடுத்துருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 11th நான் கொடுத்துருக்கிற யூனிட்ஸையும் பார்த்து வச்சுக்குவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த 11th இருக்கிற யூனிட்ஸை படிக்கிறதுக்கு டைம் இல்லைனா கூட இந்த 10th இருக்கிற 2 யூனிட்டை கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ அந்த 2 யூனிட்டை படிச்சுட்டா மினிமம் 2 க்வெஸ்சனுக்கு நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.